அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். அறிகுவோம். ஓம் நம சிவாய. நம்மளோட சிவன் சேனல்ல நம்ம 63 நாயன்மார்களின் கதைகளை தான் பார்த்துட்டு வரோம். அதன்படி நாம் இன்று 34 நாயன்மாரான சாக்கிய நாயன்மாரின் கதையை தான் காண போகிறோம். கதைக்குள் செல்லும் முன்னால் இதற்கு முன்னால் போட்ட 33 நாயன்மார்களின் கதைகளை யாராவது காணவில்லை என்றால் அதை கண்டுவிட்டு இதை காணுங்கள். ஏனென்றால் எதை செய்தாலும் அதை முழுமையாக செய்தால் தான் அதன் பலன் முழுமையாக கிடைக்கும். வாருங்கள், இன்றைய கதையான சாக்கிய நாயனாரின் கதைக்குள் செல்லலாம். வாருங்கள். இவர் ஒரு ஏழை குயவர் குடும்பத்தில் பிறந்தார். இவர் நன்கு வளர்ந்து வந்தார். இவருக்கு அதாவது நல்லது செய்வதில் ஈடுபாடு அதிகம். எனவே எதில் அதிகமாக நாம் நல்லது செய்யலாம் என்று யோசித்து இவர் பௌத்த மதத்தை தழுவினார். பௌத்த மதத்தில் தழுவினாலும் இவரது சிவபக்தி அதாவது கொஞ்சம் கூட போகவே இல்லை. தினமும் சிவலிங்கத்தை பூஜித்த பிறகே அவர் தன்னுடைய உணவை உண்ணுவார். இவர் காஞ்சிபுரத்தில் அருகில் பிறந்தவர். அப்படிதான் ஒரு நாள் அதாவது ஏகாம்பரேஸ்வரரை காண சென்று கொண்டிருக்கும் பொழுது வழியில் ஒரு அரசமரத்தின் அடியில் ஒரு லிங்கம் கடந்தது. அவருக்கோ மிகுந்த சோர்வு, அது மட்டும் அல்லாது மிகுந்த ஆனந்தம். எனவே மலர் போட பணம் இருக்கிறது, ஆனால் கடை இல்லை. எனவே கல்லை எரித்து அதாவது கல்லை எடுத்து சிவலிங்கத்தின் மேல் எரிந்தார். அது மலராக மாறியது. உடனே இதை ஒரு சடங்காக தொண்டாக செய்து தினமும் இப்படியே சிவலிங்கத்தின் மீது கல்லை எரிந்து சிவத்தொண்டு செய்து அதன் பிறகே உண்ணுவார். இப்படிதான் ஒரு நாள் சாப்பிட அமர்ந்து விட்டார். அன்று அவர் கல்லை சிவலிங்கத்தின் மீது எரிய மறந்து விட்டார். எனவே அவர் தன்னுடைய சாப்பாட்டை விட்டுவிட்டு உடனே சென்று சிவலிங்கத்தின் மீது கல்லை எரிந்தார். அப்பொழுது சிவபெருமான் அவர் முன் காட்சியளித்து அவருக்கு அருள் புரிந்தார். நீங்கள் கேட்கலாம், மன்மதனும் இப்படித்தானே பாணத்தை சிவன் மீது எரிந்தான். ஆனால் சிவபெருமான் அவரை எரித்து விட்டார். ஆனால் இவரை ஏன் ஒன்றும் செய்யவில்லை? இவருக்கு மட்டும் ஏன் சிவலோகம் கிடைத்தது என்று கேட்கலாம். ஆம், ஏனென்றால் நோக்கம்தான் நமக்கு முக்கியமாகும். அதாவது மன்மதன் எப்படியாவது சிவனின் தவத்தை கலைத்தாக வேண்டும் என்ற கெட்ட தீய எண்ணத்துடன் பாணத்தை எரிந்தான். ஆனால் இவரோ சிவனின் மீது பாசத்துடன் அன்புடன் ஒரு சிறு குழந்தை எப்படி தன்னுடைய பெற்றோர்களை சிற்றவதை அதாவது கிள்ளி முடியை பிடித்து இழுத்து விளையாடுமோ அதை போல்தான் செய்தார். எனவே இவருக்கு சிவலோகம் கிடைத்தது. மன்மதன் சாம்பலாகினான். இப்படிப்பட்ட இந்த சாக்கிய நாயனாரின் கதையை தான் நாம் இன்று கண்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு சீக்கிரமா வந்து சேரணும்னா பக்கத்துல இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க. நன்றி. அறிகுவோம். ஓம் நம சிவாய. நன்றி.